பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காயின்ஸ், எவ்வளோ காசு. இப்போ நம்ம எண்ணிடலாம். நான் 1 ரூபாய் காயின்லாம் தனியா, 2 ருபீஸ் காயின்லாம் தனியா, 5 ருபீஸ் காயின்லாம் தனியா, நோட்ஸ் எல்லாம் தனியா நான் இப்போ எண்ணி வைக்க போறேன். மோனி, எந்த வயசுல இருந்து நீங்க இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் உண்டியல்ல போட ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுல இருந்தே மம்மி சின்ன வயசுல ஒரு டம்ப் பாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, என் கையில காசும் கொஞ்சம் கொடுப்பாங்க, நான் அதுல போடுவேனா அதே எனக்கு பெரிய வயசாக அதே மாதிரி பழகிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 வயசுல இருந்தே அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன். 1 வயசுலேருந்து இல்லை, நீங்கள் 6 மந்த்ஸ்லேருந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பித்ததுலேருந்தே உங்ககிட்ட காயின்ஸ் கொடுத்து கொடுத்து டம்பாக்ஸில் பார்த்து போட சொல்லிகிட்டே இருப்பேன். அதுவே உங்களுக்கு வந்துட்டு 1 வயசுக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு அதுவே நல்ல காயின் பாக்ஸில் எடுத்து எடுத்து போடணும், சேவ் பண்ணணும் அப்படின்ற பழக்கத்தை. இது வந்து அவளோட 7th டம்பாக்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு உண்டியல் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு அவளுக்கு தேவையான முக்கியமான விஷயம், ஏதாவது கொஞ்சம் காஸ்ட்லியானது வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்குவோம். அது வந்து அவளோட டம்பாக்ஸில் சேவ் பண்ணுறதுல தான் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ ஒன்ஸ் இன் இயர் அவளுக்கு என்ன பெரிய பொருளாக அவள் கேட்குறானோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறத வந்து அவளே அதை சேவ் பண்ணி வாங்குற மாதிரி நாங்கள் பழக்கியிருக்கோம். ஸோ இது வந்து அவளோட 7th உண்டியல். இது அவங்க மாமாக்காக, அவங்க மாமா ஒரு கார் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மோனியோட ஷேர் இதில் எவ்வளோ வருதோ அது அவங்க மாமாக்காக தரப்புறாங்க. அப்படி தானே மோனி? குட்டீஸ், நீங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணி பழகுங்க. சேவிங்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஹேபிட், அது சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப நல்ல ஹேபிட். நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி டம்பாக்ஸாக வாங்கி ஃபஸ்ட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய டம்பாக்ஸாக வாங்குவீங்களாம். இப்போ வந்து மோனி நோட் காசு அது போடுறதுக்காக ஸ்டீல் பாக்ஸ் வாங்கியாச்சு. ஸோ இனிமேல் வந்து அவங்க நோட் காசு தனியாக, காயின்ஸ் தனியாக வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 5 ருபீஸ் காயின்ஸ்லாம் பிரிச்சிட்டியா மோனி? ஆ, பிரிச்சிட்டேன் மம்மி. கடைசியில் மட்டும் 4 வந்துருச்சு. ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குன்னா, இதில் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 104 5 ருபீ காயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 2 ருபீ காயின்ஸ் பிரிங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மம்மி இதை கூட்டு போட்டு வச்சிருக்காங்க.
இல்ல ஃபுல்லா நோட் தான் இருக்கும் फ्रेंड्स இந்த டப்பாக்ஸ்ல ஃபுல்லா நோட் நிறைய இருக்கும் फ्रेंड्स காயினே இல்ல பாத்தீங்களா இந்த டப்பாக்ஸ்ல மொத்தம் 2700 ரூபாய் இருந்தது மொத்தம் சேர்த்து 4000 ரூபாய் இருக்கு இத நான் இப்போ மாமாக்கு கொடுக்க போறேன் फ्रेंड्स மாமா இது நீங்க புக் பண்ண காருக்கான என்னோட ஷேர் வாங்க வாங்க நைஸ் மணி நல்லா சேவ் பண்ணிருக்கீங்க ஃபியூச்சர்ல இதே மாதிரி சேவ் பண்ணுங்க थैंक यू மாமா எவ்வளவு இருக்கு மணி 4000 ரூபாய் இருக்கு மாமா சூப்பர் மணி இதே மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய சேவ் பண்ணுவீங்களா சேவ் பண்ணுங்க மாமா வெரி குட் ஆல் தி பெஸ்ட் Thank you.